ஹவு மச் சுட் அ ப்ரெக்னென்ட் விமன் ஈட் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ நீங்கள் ஒரு ஒரு குழந்தையோட ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 100 to 200 கேலரிஸ், இதே ரெண்டு குழந்தைன்னா ஒரு 200 to 400 கேலரிஸுங்க. இந்த கேலரிஸுன்றத வந்து நீங்கள் கொஞ்ச நாள் போக போக லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் டூ ஹாவ் அ மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இன் த மைண்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் நீங்கள் கண்ணாப்பினான்னு சாப்பிட்றது தான் நாளைக்கு உங்களுக்கு பின்னாடி வேறு ஏதாவது கெஸ்டேஷனல் டயபெட்டீஸோ ஹைப்பர் டென்ஷன் இது மாதிரியான சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய பேசிக் ப்ராப்ளம்ஸ் இது தான் வந்து இது வராமல் தடுக்கணும்னா வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ப்ராக்டிஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் வந்து. ஸோ எல்லோரும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டே வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அதை ஒரு நாளாக பிரித்து ஒரு 5 வேளையாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடணும். பிகாஸ் திஸ் வில் மெயின்டைன் யுவர் எனர்ஜி லெவல் த்ரூ அவுட் த டே. கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான் வந்து சொல்கிறதே வந்து. மோரோவர் அட் அ டைம் நீங்கள் கம்ப்ளீட் ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா இட் லீட்ஸ் டு அசிடிட்டி. ஓகே, தேங்க்யூ.